கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சபையார் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மகிழ்ச்சியான வேளையிலே வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து எபேசியர் நிருபத்தை இந்த வேத பாட வகுப்பின் பொழுது நாம் படித்து வருகிறோம். கேட்கிற வசனங்களை இருதயத்திலே வைத்து அந்த கேட்கிற வசனங்களுக்கு ஏற்ப கனிகளை நாம் ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 21 வசனங்கள் வரைக்கும் நாம் படித்தோம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் படித்தோம். 22 முதல் எபேசியர் நிருபம் 5 அதிகாரம் 22 முதல் 33 வசனங்கள் வரை உள்ள பகுதி நம் எல்லாரும் அறிந்த ஒரு பகுதி. திருமண வேளைகளில் இந்த வசன பகுதியானது அதிகமாக வாசிக்கப்படுகிறதை நாம் அறிவோம். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கணவன் மனைவி மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவும் சபையை குறித்த ஒரு பாடத்தையும் இந்த பகுதியில் நாம் என்ன செய்கிறோம்னா படித்து கற்றுக்கொள்கிறோம். இப்போ இதுவரைக்கும் நாம் படித்த வசன பகுதிகள் எல்லாமே 1 by 1 வசனத்திற்கு பிறகு வசனமாக நாம் என்ன செஞ்சோன்னா ஒவ்வொரு வசனமாக நாம் வந்து படித்தோம். இப்போ இந்த 22 முதல் 33 வரை உள்ள வசன பகுதிகளை 3 பாகமாக நாம் வந்து படிக்க போகிறோம். என்ன அந்த 3 பாகம் அப்படின்னா, இந்த வசன பகுதிகளில் அதாவது எபேசியர் 5 அதிகாரம் 22 33 வசனங்கள் வரை உள்ள பகுதிகளில் ஒரு குடும்பத்தில் கணவனுடைய பொறுப்பு என்ன, அல்லது ஒரு கணவன் தன் மனைவியினிடத்தில் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை ஒரு பாகமாகவும், ஒரு மனைவியினுடைய கடமை என்ன என்பதை ஒரு பாகமாகவும், கிறிஸ்து சபை என்கிறதை ஒரு பாகமாகவும் நாம் பிரித்து படிக்க போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா படித்தா மறுபடியும் அதே டாப்பிக்குள்ளே நாம் படிக்கிறது போல இருக்கும். அதனால் இந்த 3 பாகமாக நாம் பிரித்து இந்த வசன பகுதிகளை நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். அப்போ முதல் பாகம் என்ன சொன்னான், ஒரு மனைவியினிடத்தில் கணவன் எப்படி அன்பு செலுத்த வேண்டும், அல்லது ஒரு கணவனுடைய பொறுப்பு என்னவாக இருக்கிறது, ஒரு கணவனுடைய வாழ்க்கை முறை கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை தான் இன்றைக்கி நாம் படிக்க போகிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் தொடர்ந்து மீதமுள்ள பாகங்களை வந்து நாம் படிக்கலாம். அப்போ ஒரு கணவனுடைய பொறுப்பு என்ன, இதை நாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எபேசியர் நிருபம் 5 அதிகாரம் 23 வசனத்தில் இருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். பாருங்க, நாம் வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 5 அதிகாரம் 23 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். இப்போ வந்து நாம் படிக்கக்கூடிய பாடத்தினுடைய நோக்கம் ஒரு கணவனுடைய பொறுப்பு என்ன, ஒரு கணவன் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தான். கிறிஸ்து சபை இதெல்லாம் அடுத்தடுத்த பாகங்களில் வந்து நாம் படிப்போம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனோ மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். ஒரு குடும்பத்தின் தலைவர் யார், இதான் ஒரு கேள்வி. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் எப்பொழுதுமே கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பூமிக்குரிய வாழ்க்கையும் எப்படி வாழ வேண்டும் என்பதில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அதனால தான் பல சட்டங்கள், எப்படி ஒருவருக்கொருவர் அன்பாக வாழணும், எப்படி உதவி செய்யணும், எப்படி பேசணும், என்ன சாப்பிடணும், எந்த மாதிரி ஒருவருக்கொருவர் நாம் விட்டு கொடுக்கணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், சபையாக கூடும் பொழுது நாம் எப்படி இருக்கணும் என்ற சட்டங்களை புதிய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் அங்கே நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா,
ஒரு குடும்பம் என்று வரும்பொழுது, ஒரு ஃபேமிலி அப்படின்னு வரும்பொழுது, அந்த குடும்பம் இப்படித்தான் இருக்கணுன்றது தேவனாலே தீர்மானிக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மல்கியா 2:15, ஒரே ஒருவனை மாத்திரம் அவர் முதலாவது படைத்தார். ஏன் என்ற கேள்விக்கு அங்கே பதில் சொல்லப்படுகிறது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததியாக வர வேண்டும் என்றால் ஒரு அமைப்பு, ஒரு நிர்வாகம் இருக்க வேண்டும், சரியாக நடக்க வேண்டும். அப்போ பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக ஒரு குடும்பத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது யாராக இருக்கிறாரோ அந்த குடும்பத்தினுடைய கணவராக இருக்கிறார். பல சகோதரிகள் சில விஷயங்களை குறித்து இன்றைக்கி வந்து புரிந்து கொள்வது இல்லை. அப்போது நாங்களாம் வந்து குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களா இல்லையா, நாங்களாம் குடும்பத்தை நடத்தக்கூடாதா, எங்களுக்கெல்லாம் வந்து அந்த உரிமை இல்லையா, வசனம் அப்படி சொல்லலை. குடும்பத்தில் கணவனும் முக்கியம், மனைவியும் முக்கியம் இல்லைங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குடும்பத்தை நடத்த வேண்டும். ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி ஒரு குடும்பம் வரும்பொழுது, கணவன் மனைவின் வரும்பொழுது யார் தான் தலைவர்? தேவனுடைய திட்டம், அந்த குடும்ப தலைவர் தான் அங்கே தலைவராக இருக்கிறார். அவருக்கு மனைவி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், இதான் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11:3 நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்துவானவர் தலையாய் இருக்கிறார், அது போல ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும். யார் தலைவர்? புருஷன் தான் தலைவர். இப்போ நம்ம பாடம் வந்து புருஷர்கள் எப்படி இருக்கணுன்றது தான் இல்லைங்களா. இப்போ நான் படித்த எபேசியர் 5:23 இருந்தாலும் சரி, 1 கொரிந்தியர் 11:3 இருந்தாலும் சரி, இந்த 2 வசனத்தில் குறிப்பாக நாம் படிக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தின் தலைவர் யாராக இருக்கிறார்? அந்த கணவராக இருக்கிறார். ஏன்னா பல நேரத்தில் குடும்பத்தின் தலைவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளாமல் ஒதுங்கி போகிறத நாம் பார்க்கலாம். எனக்கு தெரியாது, நீ என்ன வேணாலும் படிக்க வச்சுக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து விலகி போகிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடும்பத்தின் தலைவராக அவர் இருக்கிறபடியினாலே முழு பொறுப்பும் யாருக்கு இருக்குது? அவருக்கு இருக்குது. பாருங்கள், 128:1 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, 128:1 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க, யாரு? ஒரு குடும்ப தலைவர். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவர் அப்படி பாக்கியமானா இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அடுத்த வசனம் பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், சரி, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், சரி, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். மனைவி எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய ஒருவருடைய மனைவி எப்படி இருப்பாங்களா? வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க வேண்டியது யார்? அப்போ பிள்ளைக்கு முன்னாடி, மனைவிக்கு முன்னாடி விசுவாசத்தில் உறுதியாய் ஒரு மாதிரியாய் உதாரணமாய் இருக்க வேண்டியது யார்? கணவர். ஏன்னா சில கணவர்கள் பார்க்கலாம், மனைவி கிட்ட சொல்லுவாங்க, நீ முன்னாடி போ, அப்புறமா நான் என்ன செய்கிறேன் வர. அதாவது சப்பிரால் கூட யாரை தான் முன்னாடி அனுப்புனாங்க? அனனியாவை. இன்றைக்கி பல கணவர்கள் இருக்கிறாங்க, நீ இப்போ எனக்கு டைம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பொறுமையாக நான் வந்து பின்னாடி வரேன்னு வாங்க. பிரியமானவர்களே, ஒரு கணவன் எல்லாவற்றிலும் குறிப்பாக ஆவிக்குரிய காரியத்தில் அவர் முன்னாடி நிற்கணும், வழி நடத்தணும். தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஒரு கணவனுக்கு இருக்குது. ஏன்னா தலை அப்படின்னா, நாம் இதை எதுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது தெரியுங்களா, மனைவி நீ எனக்கு கீழ்ப்படியணும், கண்டிப்பாக கீழ்ப்படினும், அதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக அந்த மனைவி வந்து கணவனை அதிகாரப்படுத்த முடியாது, அதில் மாற்று கருத்து இல்லை. இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர, ஒரு தலைவனாக அந்த குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் இல்லையா? ஒரு லீடர் அப்படின்றது யார்?
லீடர், ஒரு பொதுவாகவே ஒரு குழு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களான்னா, அந்த குழுவுக்கு ஒரு நல்ல லீடர்னால் என்ன பண்ணுவார்? நீங்கள் உதாரணமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் என்ன பண்ணுவார்? முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் என்ன பண்ணுவார்? எல்லா வேலையும் செய்வார். ஒரு பணிவிடைக்காரனை போல் என்ன பண்ணுவார்? அவர் இருக்கணும். அப்போது ஒரு கணவன் அவருடைய குடும்பத்தில் தலையாக இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு, யா இப்படி ஏன் பண்ண, அப்படி ஏன் பண்ணன்னு ஆயிரம் கேள்வியை கேட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறதா? இல்லை, அவரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை தேவனுக்குரிய வழியில் அவருடைய சித்தத்தின்படி பொறுப்புள்ளவர்களாய் நடத்தக்கூடியவர்களாக இருக்கணுன்றத நம்ம அங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ முதல் பாடம் என்னன்னா, ஒரு புருஷன் தன் மனைவிக்கு என்னவாக இருக்கிறான்? தலையாக இருக்கிறான். மறுபடியும் சொல்கிற, இந்த வசனத்தை படிக்கும்போது நிறைய பேர் மனைவி கீழ்ப்படியில் மனைவி அதிகாரம் செலுத்துகிறாங்கன்ற குற்றச்சாட்டை மட்டும் தான் வைக்கிறாங்க. அது நிச்சயமாக அப்படி ஒரு சகோதரி செய்வார்களானால் அது தவறு, அவருக்கு நாம் புத்தி சொல்லணும். ஆனால் இதில் ஒரு கணவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பும் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். தலைவராய், ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறோன்னா நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் பாருங்கள், நிறைய கணவர்கள் பிள்ளைகளை குறித்து கவலை இல்லை, மனைவியை குறித்து கவலை இல்லை, பொறுப்பு இல்லை, அதுதான் சொல்லணும். வேலைக்கு ஒழுங்காக போகிறதில்ல, சம்பாதிக்கிறதில்ல, ஊர்ப்பட்ட கடன் அவருக்கு, ஏராளமான கடன் வாங்கி வச்சுருக்கிறாரு, தவறான பழக்கங்கள் அவருக்கு இருக்குது, அவரை வந்து எந்த சூழ்நிலையிலும் அவரை கட்டுப்படுத்த முடியல, யாரை குறித்து அவருக்கு கவலை இல்லை. பேச்சில் மாத்திரம் என் பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை பாவத்திலேயே இருக்குமானா இவர் எப்படி ஒரு நல்ல குடும்ப தலைவராக இருப்பார்? யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்ப தலைவர் எப்படி போறாரோ குடும்பமும் என்ன செய்யும், நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்பா மதுபானம் குடித்தா பிள்ளைக்கு அந்த பழக்கம் வருமோ வராதா? அப்பா பொய் சொன்னால் பிள்ளைக்கு அந்த பழக்கம் வருமோ வராதா? அப்பா புகைப்பிடித்தா பிள்ளைக்கு ஃப்யூச்சரில் அந்த பழக்கம் வருமோ வராதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. பல நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தைக்கான முதல் ஆசிரியராக, முதல் ரோல் மாடலாக, முதல் ஒரு வழி நடத்துனராக அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்ப தலைவர் இருக்கிறாருன்றதை புரிந்து கொள்ளணும். நான் ஒழுங்காக இல்லைன்னா என் பிள்ளைகள் எப்படி இருக்க மாட்டாங்க? கண்டிப்பாக ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. அந்த பொறுப்பை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்கள் தான் தலைவர், நீங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறீங்க, எப்படி வழி நடத்துகிறீங்க? நோவா ஒரு குடும்ப தலைவராக தன் எப்படி வழி நடத்தினார்? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு எதை உண்டு பண்ணினார்? அவர் பேழையை உண்டு பண்ணினார். எவ்வளோ கஷ்டம், தேவனையும் தேடினார், குடும்பத்தையும் காப்பாற்றினார். அப்போது ஒரு குடும்ப தலைவராய் யோசுவா என்ன பண்ணார்? நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையை செய், முன்னாடி நின்னார் பாருங்கள். அவர் யோசுவா ஒரு குடும்ப தலைவராக முன்னாடி நிற்கிறார் பாருங்க. அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியதான நாம் ஒரு குடும்ப தலைவராக, பொறுப்புள்ளவர்களாக, நாம் நம்முடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு உதாரணம் உள்ளவராக நான் வாழும். பல நேரத்தில் நாம் பார்க்குறோம், ரொம்ப கோவப்படுறது, ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகளை பேசுறது, வெளியில் கூட பேச மாட்டாங்க அதிகமாக. யார்கிட்ட பேசுகிறாங்க நிறைய பேர்? மனைவிக்கிட்டேயும் பிள்ளைகள்கிட்டையும். ஏன்னா அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. பிரியமானவர்களே, அவங்க யாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்கன்ற மாதிரி நான் நினச்சிக்கலாம், ஆனால் அவங்க கெட்டு போகிறதுக்கு யாரே வழி காட்டிகிட்ருக்குறேன்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு உதாரணமாய் ஒரு பொறுப்புள்ள ஒரு லீடராக தலைவராக இருக்கக்கூடியதான நானே அவங்கள கெடுத்து கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நான் பேசினேன். அப்போது ஒரு ஒவ்வொரு கிறிஸ்தவ கணவனும் உணர வேண்டும், இந்த தலைவர் என்பது எல்லாரும் எனக்கு தான் கீழ்ப்படியணுன்ற ஒரு கர்வத்தை அது கொடுக்காம, ஒரு முன் மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கையை நடத்தணுன்ற பொறுப்பை கொடுக்கறதுன்றதை புரிந்து கொள்ளணும். ரைட்டுங்களா? அது அதுதான் மெயினாக நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ இது முதல் ஒரு பாடம். அடுத்த ஒரு பாடத்துக்கு நாம் கடந்து போகலாம்.
எபேசியர் நிருபம் 5:25 இப்போ நம்ம வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 5:25 நாம் வாசிக்கலாம். புருஷர்களே, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஒரு அருமையான ஒரு வார்த்தை, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். பொதுவாக ஒவ்வொரு உறவும் கிறிஸ்துவுக்குள்ள ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும், நாம் அன்பு செலுத்தணும். சகோதரனிடத்தில் என்ன பண்ணணும், நாம் அன்பு செலுத்தணும் இல்லையா. தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறோம், அது முதன்மையான ஒரு அன்பு இல்லைங்களா. ஒரு பிரதானமான அன்பு தேவனிடத்தில் நாம் செலுத்தக்கூடிய அன்பு, தேவன் நம்ம இடத்துல செலுத்தக்கூடிய அன்பு. பூமியில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்தில், குறிப்பாக மனைவியின் இடத்துல, புருஷர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டளை என்னவென்றால், உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். வெறுக்காதீங்க, குற்றம் கண்டுபிடிக்காதீங்க, அவமானப்படுத்தாதீங்க, அவங்கள வந்து ஒரு மட்டமாக நினைக்காதீங்க, அவங்களிடத்தில் அன்பு கூறுங்கள். பிரதர், என் மனைவி வந்து சொல்கிறதே கேட்க மாட்றாங்க, வேணும்னே பண்ணுறாங்க, நான் ஒன்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாகவே அவங்க பண்ணுறாங்க, இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு, எப்படி அன்பு செலுத்துங்கன்னு சொல்கிறீங்க? எவ்வளோ குறை இருக்குது தெரியுமா அவங்கக்கிட்ட? அந்த குறையெல்லாம் நான் சொன்னேன்னா நாட்கள் போதாது, சொல்லிக்கிட்டே போகலாம். என் மனைவி இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இதை செய்கிறாங்க, அதை செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பிரதர், நீங்கள் என்னவோ அன்பு செலுத்துங்கன்னு சொல்கிறீங்க, அன்பை விட எல்லாம் வம்பாக தான் போயின்னு இருக்குது அப்படின்னு சில பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் உதாரணமாக இங்கே சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல், புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள்னு சொல்லிட்டு மட்டும் அங்கே நிறுத்தலை, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். கிறிஸ்துவானவர் சபையில் எப்படி அன்பு கூர்ந்தார். மறுபடியும் நான் இந்த பாடத்துக்குள்ளே போகலை, ஆனால் இந்த அன்பு கூறுங்கள் என்பதற்கு அதுதான் ஒரு உதாரணம். ஸோ அந்த உதாரணத்தை மட்டும் நாம் படிக்க போகிறோம். என்ன சொல்கிறாரு, அந்த அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, 26 பாருங்கள், தாம் அதை திருவசரத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும். என்னென்ன பண்ணுறாரு நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து என்னென்ன பண்ணுறாரு? ஒன்று, தாம் அதை திருவசனத்தை கொண்டு, எதை கொண்டு? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் என்ன பண்ணுறார்? சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கிறார்னா அப்போ அது அழுக்காக இருந்ததா இல்லையா? பாவத்தில் இருந்தார்களா இல்லையா? குறை உள்ளவர்களாய் இருந்தார்களா இல்லையா? இயேசு கிறிஸ்துவானவர் யாரை நேசித்தார்? பாவிகளை நேசித்தார். பாவிகள் மனம் திரும்பி வரணுன்றது அவர் என்ன செஞ்சார், நினைச்சார். இப்போ நீங்கள் சொல்லி யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் சபையை நேசித்தார், சபையை சுத்திகரித்தார், தம்முடைய இரத்தத்தினாலே அவர் கழுவினார், பரிசுத்தமாக்கினார். இன்னும் 27 சொல்கிறாரு, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான, 3 ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அன்பு புரிதா? சபையின் இடத்துல இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு செலுத்தினார்? முதல் கேள்வி, ஏன் அன்பு செலுத்தினார்? அந்த சபையை கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் என்ன பண்ணணும்? அப்போது ஒரு சபை கரை திரை இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும், எனக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே என்ன பண்ணார், என் மனைவி எல்லா வகையிலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், நீதியாக வாழணும். எத்தனை கணவர்கள் நினைக்கிறாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க, அதை செஞ்சிட்டாங்க, இப்படி என்னை குறித்து பேசிட்டாங்க, குற்றம் மாத்திரமே
பல கணவர்கள் இன்னைக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, அந்த மனைவி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி உங்களுடைய முயற்சி என்ன? ஏன்னா இந்த சபையை மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தணுன்றதை அவர் நினைச்சாரா இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சாரா இல்லையா? எப்படியாவது போன் விட்டாரா? பல கணவர் என்ன பண்ணிடுறாங்க, நீ எப்படியாவது, உனக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது, உன் வேலையை நீ பார்த்துக்கோ, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். பிரியமானவர்களே, உண்மையாகவே இன்னைக்கு கோர்ட்டுகளில் நிறைய டைவர்ஸ் வருது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல், இதில் ஒரு வருத்தம் என்னென்னா, நேற்று கல்யாணம் ஆனவங்களும் டைவர்ஸ் பண்ணுறாங்க, 50 வருஷம் 60 வருஷம் ஆனவங்களும் என்ன பண்ணுறாங்க, டைவர்ஸ் பண்ணுறாங்க. அந்த கோர்ட்டு, விவாகரத்து கொடுக்கக்கூடிய கோர்ட்டு வந்து நிரம்பி வழிவதாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் வெறுப்பு, கோபம், பகை, புரிந்து கொள்ளாமை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? குறிப்பாக அந்த கணவன் தன் மனைவியை குற்றப்படுத்தி கொண்டே இல்லாமல், எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டி கொண்டே இல்லாமல், அந்த மனைவியை, இப்போ நான் மட்டம் தட்டுறேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய மனைவியை குற்றப்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் என்ன யாருன்னு நினச்சினுங்கிறேன், புரியுதா? நான் என் மனைவியை குற்றப்படுத்துகிறேன், என் மனைவியை நான் திட்டிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் என்ன, அப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், என்ன மாதிரி புத்திசாலி உலகத்துலேயே இல்லை, நான் தான் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு ஆள். இப்போது அதே போல் அந்த மனைவியையும் கர்த்தருக்குள்ள சத்தியத்தின்படி கொண்டு வர என்னுடைய முயற்சி என்ன, என்னுடைய பங்கு என்ன? பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்காக, எதற்காக சபையை தமக்கு முன் பரிசுத்தம் உள்ளதாய் நிறுத்துவதற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். சரி, இன்னைக்கு மனைவியை கர்த்தருக்குள் கொண்டு வர, அல்லது அந்த மனைவி கர்த்தருக்குள் வளர, பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் அந்த மனைவி இருக்கும்படி என்ன தியாகம் பண்ணுறோம்? ஒப்பு கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? தன்னைத்தானே அவர் என்ன பண்ணார், மரணத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர் 20:28 படிக்கிறார் இல்லைங்களா, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே எதை சம்பாதித்தார், சபையை சம்பாதித்தார். யோசிச்சு பாருங்க, என்னுடைய மனைவியின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக என்ன தியாகத்தை நான் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் நான் அவங்களோட சேர்ந்து? அவங்க பைபிள் படிக்கிற பழக்கம் இல்லைன்னு வைத்துக்கொள்ளுங்க, மா வாமா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பைபிள் படிக்கலாம், வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். நல்லா பைபிள் படிக்கிற பழக்கம் உடையவங்களை கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீ அந்த பக்கம் படிச்சுக்க, நான் இந்த பக்கம் படிச்சுக்கிறேன்றாங்க, நீ இந்த பக்கம் பாட்டு பாடிக்க, நான் அந்த பக்கம் பாட்டு பாடிக்கிறேன். பிரியமானவர்களே, சில நேரத்தில் சில பேர் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம், அவங்கள பலம் உள்ளவர்களாய் ஆக்கும்படியான பொறுப்பு கணவனுக்கு இருக்குது. அப்போது அன்பு செலுத்துறதுனா நீங்கள் இப்படி நினச்சிக்கூடாது, பிரதர் நான் என் மனைவி நிறத்தில் அன்பு செலுத்துகிறேன், என்ன பண்ணுறீங்க, நான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், சாப்பாடெலாம் நான் போட்டுறேன், எல்லாமே அவங்களுடைய தேவைகளை எல்லாம் நான் சந்திச்சிட்றேன். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல அன்பு, அவங்க கர்த்தருக்குள்ளே நீதி உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஒரு கணவனோடு சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்துருக்கிறார்களா, அதுவும் அன்பு. சம்டைம்ஸ் பலவீனமான யோசனைகள் இருக்கணும், கணவன் என்ன பண்ணணும், புத்தி சொல்லணும்மா, இப்படி யோசிக்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இந்த மாதிரி நாம் பண்ணக்கூடாது. அன்பின் நிமித்தமாக புத்தி சொல்லி கர்த்தருக்குள்ள அந்த மனைவியை பரிசுத்தமாக வாழும். ஏன்னா இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. பாருங்கள், 1 பேதுரு 3:7 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, 1 பேதுரு 3:7 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, அந்தபடி புருஷர்களே, புருஷர்களே, மனைவியானவள் பலவீனம் பாண்டமாய் இருக்கிறபடி, பலவீன பாண்டமாய் இருக்கிறார்கள் இல்லைங்களா, ரொம்ப பலவீனமா, சில பேர் எதுக்கெடுத்தாலும் அழுவாங்க, சும்மாவே அழுவாங்க, யாராவது ஒன்று சொல்லிட்டு அழுதுருவாங்க, ஏதாவது ஒரு சின்ன பலவீனம் வந்தால் அழுதுருவாங்க. சில பேரால் ஏமாற்றத்தை தாங்க முடியாது, சில பேரால் அவமானத்தை தாங்க முடியாது. அவர்கள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினாலே உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு, உங்கள் ஊழியத்திற்கு, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்கள் ஜபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, எப்படி வாழணும்,
இப்போ இந்த இந்த வார்த்தை ஒரு நல்ல ஒரு வார்த்தை. விவேகத்துடன் வாழ்ந்துனா நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பது போல அவங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படி ரெண்டு பேரும் விவேகமாய் வாழ வேண்டும். அப்போ அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும், யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும்? ஒரு கணவனாய், ஒரு குடும்பத் தலைவனாய் நான் எப்படி வாழணும்? நீங்கள் மனைவிக்கிட்ட பொய் சொல்கிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க, அந்த விவேகமான வாழ்க்கை அங்கே கெட்டுப்போகுது. பல தவறுகள் என்னுடைய மனைவி எதிர்க்க நான் செய்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு தவறான வார்த்தையோ அவிசுவாசமான வார்த்தைகளோ குற்றப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை செய்வேன்னா, என் மனைவி மாத்திரமல்ல என் பிள்ளைகளும் அந்த தவறை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உதாரணத்தை நான் காட்டக்கூடியவனாக இருக்கிறாங்க. ஒரு முன் அது போல் தவறான ஒரு முன்மாதிரியை காட்டக்கூடியவனாய் மாறி போயிடுவேன் நான். அதனால தான் அங்கே சொல்கிறார், விவேகத்துடன் நீங்கள் அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால். நம்மோட கூட சேர்ந்து எங்க வரணும்? பரலோகத்துக்கு போகணுமே, சேர்ந்து தானே போகணும். அப்போ அவங்களும் நம்மோடு கூட நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறபடியினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். என்ன பண்ணணும்? மனைவியை மரியாதையோடு நடத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். சில பேர் பல தடவை பிரசங்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம், வாடி போடின்னு கூப்பிடக்கூடாது. ஒருபோதும் ஒரு கணவர் தன் மனைவியை அடிக்கக்கூடாது. இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். யாருக்கு முன்னாடியும் அவமரியாதையான வார்த்தைகளை சொல்லி அவங்கள திட்டக்கூடாது. நிறைய பேர் இப்படிலாம் செய்கிறது தான் நான் ஒரு ஆண் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நான் பாரு, நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன், ஏன் பிரதர் இப்படிலாம் திட்டுறீங்க? உடனே எபேசி 5 அதிகாரத்தை எடுத்து, புருஷன் தலைவராக இருக்கிறார், தலைவராக இருக்கிறான்றதுக்காக கெட்ட வார்த்தை பேசணும் அவசியம் இல்லை. அடிக்கணும்னு வசனம் சொல்லலை. நான் வந்து தலைவர், குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பாளராக தான் இருக்கிறாரே தவிர ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிடையாது அவர், இல்லைங்களா? அடிக்கக்கூடிய அதிகாரம் எந்த கணவனுக்கும் கிடையாது, எந்த கணவனுக்கும் கிடையாது. தவறாய் பேசக்கூடிய அதிகாரம் எந்த கணவனுக்கும் கிடையாது. மட்டமாய் பேசக்கூடிய அதிகாரம் எந்த கணவனுக்கும் தேவன் கொடுக்கறது கிடையாது. அதனால தான் சொல்கிறாரு, செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். மரியாதை கொடுக்கணும் மனைவிக்கு. அந்த ஒரு பொறுப்புள்ள கணவனாய் நாம் இருக்க வேண்டும். அப்போது இது ரெண்டாவது என்ன படித்த நாம, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எது எப்படி அன்பு கூறணும் அப்படின்றத படித்தோம் இல்லைங்களா? எப்படி அன்பு கூர்ந்தார், எதனால் அன்பு கூர்ந்தார் இல்லையா, அதெல்லாம் நம்ம இப்போ படித்தோம். சரி, இப்போ அடுத்து மூன்றாவது, எபேசியர் 5:28 பாருங்கள். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். முதல்ல படித்தோம், ஒப்பு கொடுத்து அன்பு கூறுங்கள், ரைட்டா? இப்போ இங்கே என்ன படிக்கிறோம் பாருங்க, தங்கள் சொந்த சரீரங்களாக என்ன செய்யணுமா, பாவித்து. ஏன்னா ஏற்கனவே நாம் படிக்கிறோம், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். 31 கடைசி, இது வந்து ஆதியாகமம் 2:24 சொல்லக்கூடிய ஒரு வசனம். இருவரும் ஒரே மாம்சம், இருவரும் ஒரே மாம்சம். பாருங்க, இந்த இருவரும் ஒரே மாம்சம் என்பது எப்பவுமே எப்பவுமே அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம் தான். இது ஒருவேளை எனக்கு 2 கைகள் 10 விரல்கள் அப்படின்னு இருக்குது நான் வைத்து கொண்டாலும், ஒரு கணவன் மனைவியாக வாழும் பொழுது அந்த மனைவியும் அந்த கணவனும் இருவரும் எப்படிப்பட்ட மாம்சமாக இருக்கிறாங்களா, ஒரே மாம்சம். அப்போ அந்த ஒரே மாம்சம் பிரிந்து இருக்குமா? அப்போ ஒரு கணவனை விட்டு மனைவியோ, ஒரு மனைவியை விட்டு கணவனோ பிரிந்து போகலாமா? இப்போ கணவனுக்கான ஆலோசனை என்ன, அதில் மனைவியை தன் சொந்த மாம்சமாக சொந்த சரீரங்களாக என்ன பண்ணணுமா, பாவித்து. பல நேரத்தில் சில கணவர்கள் இருக்கிறாங்க, தனக்கு ட்ரெஸ்ஸு எடுக்கலைனாலும் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எடுத்து கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. தன் தான் நான் புது ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு கூட அவசியம் இல்லை,
ஒருவேளை இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் நல்லா புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. பல கணவர்கள் இப்படி கூட இருக்கிறாங்க, எனக்கு நல்ல ஆகாரம் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து நல்ல ஆகாரம் உடையவர்களாக வந்து நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி தனக்கு தன்னை வருத்தி கொண்டு குடும்பத்துக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், இந்த மாதிரி உடை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார ரீதியாக செலவு செய்யக்கூடிய கணவர்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பல கணவர்மார்கள் சுயநலமாய் நான், என் சரீரம், என் வாழ்க்கை, என் வேலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இங்கே சொல்கிறாரு, மனைவியை சொந்த சரீரங்களாக என்ன பண்ணணுமா, பாவிக்கணும். இப்போ எனக்கு தலைவலி வருது, நான் என்ன பண்ணுறேன், உடனே மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டோ இல்லை மருத்துவமனைக்கு போயிட்டோ ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து என்ன பண்ணுறேன், நான் மாத்திரை போட்டுக்கிறேன், அதுக்கான என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், ஹாஸ்பிட்டல் போகிறேன். மனைவிக்கு தலைவலின்னு வச்சுக்கோங்க, பல கணவர்கள் முதல்ல அதை காதிலே வாங்கிக்கிறதில்ல. என்னங்க தலைவலி? ஒரு சகோதரி சொன்னாங்க, ரொம்ப வருஷமாக என் கணவர்கிட்ட நான் வந்து கால்வலி கால்வலின்னு சொல்லுகிறேன், அவரும் கண்டுக்கவே இல்லை. ஒரு நாள் ஏதோ யாரோ சொல்லி வந்து பார்த்து எனக்கு வந்து சரிப்படுத்தினார் அப்படின்னு. பல நேரத்தில் மனைவியினுடைய பலவீனத்தை பல கணவர்கள் காது கொடுத்து கேட்குறதே இல்லை. ஆனால் அவருக்கு அந்த பலவீனம்னா ஓடுறாரு ஓடுறாரு, ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக தேடி ஓடுறாரு. ஆனால் மனைவிக்கு பலவீனம்னா தானாக சரியாக எனக்கு இரு அப்படின்வார். நீ வந்து வாய் வச்சுன்னு சும்மா இல்லைன்னா கால் வலிக்கும் வாய்க்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது, அது நீ வாய் பேசுனீங்கல்ல அதான் உனக்கு கால் வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவார்னா அவர் போயிடுவார். ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான கணவர் நிச்சயமாக அப்படி நடக்க மாட்டார். தன் சொந்த சரீரமாக தன் மனைவியை பாவித்து என்ன பண்ணணும், அதாவது வாழ்க்கையில் திருமணமான பிற்பாடு அந்த கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஒரே சிந்தையில் ஒரே மாம்சமாக அவர்கள் ஐக்கியமாக இருக்கணும். இது வந்து சட்டம், எந்த சூழ்நிலையிலும் யாரோ இவர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்திடக்கூடாது, பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு அவர்கள் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அடுத்த ஒரு காரியம் வந்து சொல்கிறார் பாருங்க. இப்போ நாம 29வது வசனத்துக்கு நாம் தொடர்ச்சியாக கடந்து செல்றோம் பாருங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, யாருமே பகைக்க மாட்டோம் இல்லைங்களா சொந்த மாம்சத்தை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல சரி ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். மாம்சத்தை மாத்திரமல்ல மனைவியையும் என்ன பண்ணணும், நாம போஷித்து காப்பாற்ற வேண்டும், மனைவியை போஷிக்க வேண்டும், அவர்களுக்கான கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அதுவும் கூட ஒரு அன்பு தான். இப்போ 31வது வசனத்துக்கு நாம் கடந்து வரலாம். எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனத்துக்கு நாம் கடந்து வருவோம் பாருங்க. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு. ஒரு திருமணத்தின் பொழுது இந்த அடிப்படையான ஒரு விஷயத்தை நிறைய பேர் புரிந்து கொள்வதே இல்லை. திருமணம் ஆகும் வரை ஒரு ஆணுடைய குடும்பம் என்பது அப்பா அம்மா மகன் மகள் அந்த மாதிரி. திருமணம் ஆன பிற்பாடு அவங்க ஒரு செப்பரேட் ஃபேமிலி. இதை நிறைய அம்மாக்கள் குறிப்பாக மாமியாராய் மாறும்பொழுது புரிந்து கொள்வதே இல்லை. இத்தனை நாள் அவன் என் மகன் தானே, எனக்கு என்கிட்ட தானே எல்லாத்தையும் சொல்லுவான், என்கிட்ட தானே எல்லாத்தையும் பேசுவான் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பின் நிமித்தமான ஒரு காரியமாக இருந்தாலும் அது சட்டத்துக்கு புறமான காரியன்றதை புரிந்து கொள்ளணும். சட்டம் என்ன சொல்லுது? நல்ல பைபிள் படிக்கக்கூடிய சகோதரிகள் இதை புரிந்து கொள்வாங்க, சட்டத்தை புரிந்து கொள்ள. ஒரு கணவருக்குரிய வேலை பொறுப்பு என்ன, ஒரு கணவருக்குரிய சட்டம் என்ன, என்ன சொல்கிறாரு? தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, விட்டுனா விட்டுறதுல கிடையாது, அந்த குடும்பம் அப்படின்றதில். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பூமிக்குரிய உதாரணமே நான் சொல்கிறேன். ரேஷன் கார்டில் ஒரு அப்பா அம்மா பையன் பொண்ணு பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திருமணமான பிறகு அவங்களுக்கு தனி ரேஷன் கார்டு வாங்கிக்கலாமா வேணாமா? வாங்கிக்கலாம். அவங்களுக்கு விருப்பமானா அரசாங்கத்தில் தனி ரேஷன் கார்டு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு தனி குடும்பம். பிரியமானவர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் திருமணம் ஆன பிறகு அவர்கள் ஒரு தனி குடும்பம்.
அவங்க இருவரும் சேர்ந்து தான் தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை என்ன செய்யணும், கட்டணும். யாரும் இதற்குள்ள தவறான சிந்தையோடு உள்ள நுழையக்கூடாது. இது இதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள் என்ன சொல்ற, பாருங்கள், தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அப்போ ஒரே சரீரமாக அவர்கள் வாழ வேண்டும். கண்டிப்பாக அப்பாவுடைய பேச்சை கேட்கணும் திருமணத்துக்கு பிறகு. அம்மாவையும் அசட்டை பண்ணக்கூடாது. அதில் மாற்று கருத்து இல்லை, வசனம் அப்படிலாம் சொல்லலை. கல்யாணம் ஆன பிறகு நீ அப்பா அம்மாவை விட்டுருன்னு வசனம் சொல்லலை. ஆனால் மனைவி ஆனவள் ஒரே மாம்சமாக என்ன செய்கிறாங்களாம், இருக்கிறாங்கன்றதையும் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா பல கணவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எனக்கு வந்து மனைவிலாம் முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து நான் பழைய வீட்லேயே நான் இருந்துக்கிறேன், எனக்கு மனைவிலாம் முக்கியம் கிடையாதுன்னுறாங்க. வேத வசனத்தின்படி திருமணத்திற்கு பிறகு முதல் உறவு அந்த கணவனுக்கு யார், மனைவி, சரிங்களா. அப்பா அம்மாவும் அவங்க கவனித்துக்கொள்ளணும், ரைட்டுங்களா. இதை நான் புரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு கணவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் தான். கடைசியாக 33வது வசனத்துக்கு நாம் கடந்து போகிறோம். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. இப்போ இந்த மாதிரி ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவானாக. இப்போ இங்கே புதிய ஏற்பாட்டு சட்டத்தில் சொல்கிறார், அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன். அப்போ எந்த அளவிற்கு அன்பாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு கணவர் என்னுடைய வாழ்க்கை வேற உன்னுடைய வாழ்க்கை வேறன்னு யோசிப்பாரானாலே அது சட்டத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கையாக இங்கே இருக்கும். பிரியமானவர்களே, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது தான் சட்டம். அதில் குறிப்பாக இன்றைக்கி நாம் இந்த எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 22-33 வசனங்கள் வரைக்கும் ஒரு கணவனுடைய பொறுப்பு என்ன, ஒரு தலைவராய் அவருடைய பொறுப்பு என்ன, மனைவியினிடத்தில் எப்படி அவர் அன்பு கூற வேண்டும், எப்படி பாவிக்க வேண்டும் இல்லையா, எப்படி போஷிக்க வேண்டும், எப்படி இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு பாடத்தை எல்லாம் இன்றைக்கி நாம் படித்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் இதே பகுதியில் ஒரு மனைவியினுடைய பொறுப்பு என்ன என்பதை குறித்து அடுத்த வாரத்தில் நாம் படிக்கும்படி கடந்து செல்வோம். பொறுமையோடு கூட இந்த வசனங்களை கேட்டு உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராகும்.